Welcome to the channel Dietitian Secrets. Ketogenic diet illana keto diet. Weight loss kaga nare per use pannakoodiya indha diet patti dhaan innikku video la paaka porom. Mudhalla keto diet epilepsy appdinu sollakoodiya oru brain sambandhapatta genetic disorder adha cure pandradhukaga dhaan kandupidikkapattadhu. ஆனால் அது வெயிட் லாஸுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்றனால இன்றைக்கு நிறைய பேர் வெயிட் லாஸ்க்காக இந்த டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கீட்டோஜெனிக் டயட்டில் ஹை ஃபேட், அடக்வைட் ப்ரோட்டீன், லோ கார்ப், இதுதான் கீட்டோஜெனிக் டயட்டோட ஃபார்முலா. நம்ம ஃபுட்டில் ஃபேட் அதிகமாகவும் கார்போஹைட்ரேட் கம்மியாகவும் புரோட்டீனை அளவாகவும் எடுத்துக்கணும். இது பாலியோ டயட் மாதிரியே இருந்தாலும் பாலியோ டயட்டில் எடுத்துக்கிற அளவு கார்போஹைட்ரேட் கூட கீட்டோஜெனிக் டயட்டில் இருக்கவே கூடாது. இந்த கீட்டோ டயட்லேயும் ஃபேட் பிரேக் டவுன் ஆகி அதிலிருந்து தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்க பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்குமே இந்த டயட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீட்டோஜெனிக் டயட் 4 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டாண்டர்ட் கீட்டோஜெனிக் டயட். இதில் வந்து நார்மலாக ஃபேட் ரொம்ப ஹையாகவும் ப்ரோட்டீன் அளவாகவும் கார்போஹைட்ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் எடுத்துக்கணும். இந்த பேசிக்கான கீட்டோஜெனிக் டயட்டை தான் ஸ்டாண்டர்ட் கீட்டோஜெனிக் டயட் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது சைக்ளிக்கல் கீட்டோஜெனிக் டயட். இதில் வந்து வாரத்தில் 7 நாளில் 5 நாள் கீட்டோஜெனிக் டயட் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது லோ கார்ப், ஃபேட் அதிகமாக, ப்ரோட்டீன் அளவாக எடுத்துக்கணும். அடுத்த 2 நாளுக்கு கார்போஹைட்ரேட் மட்டும் அதிகமாக எடுத்துக்கிறோம். இதுதான் சைக்ளிக்கல் கீட்டோஜெனிக் டயட். ஃபேட் பிரேக் டவுன் ஆகிறது அதிகமாகிட்டே இருந்ததுன்னா கீட்டோன்ஸ் வந்து நம்ம பாடியில் அதிகமாகும். அப்படி அதிகமாச்சுன்னா கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சைக்ளிக்கல் கீட்டோஜெனிக் டயட் ஃபாலோ பண்ணுறப்போ அந்த ப்ராப்ளம் வர்றதை தடுக்கலாம். ஆனால் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது சூட் ஆகாது. மூணாவது டார்கெட்டட் கீட்டோஜெனிக் டயட். இதில் பேசிக்காகவே இருக்கிற மாதிரி ஃபேட் அதிகமாக, ப்ரோட்டீன் அளவாக, கார்போஹைட்ரேட் கம்மியாக தான் எடுத்துக்கணும். ஆனால் இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை வேறு ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு அப்புறம் நீங்கள் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கலாம். அதுதான் டார்கெட்டட் கீட்டோஜெனிக் டயட். நான்காவது ஹை ப்ரோட்டீன் கீட்டோஜெனிக் டயட். இதில் கார்போஹைட்ரேட் 5-10% இருக்கணும். அதாவது நம்மளோட டோட்டல் கேலரிஸில் 5-10% மட்டும்தான் கார்போஹைட்ரேட்லேருந்து வரணும். அதுக்கடுத்து ஃபேட் 60-75% இருக்கணும். ப்ரோட்டீன் 15-30% இருக்கணும். இதுதான் ஹை ப்ரோட்டீன் கீட்டோஜெனிக் டயட். எப்படி நம்ம இந்த பர்சன்டேஜை கனெக்ட் பண்ணி சாப்பிட்றது அப்படின்னா, என்னென்ன ஃபுட் இன்க்ளூட் பண்ணணும், எது அவாய்ட் பண்ணணும் நம்மளுக்கு தெரிஞ்சாலே அந்த பர்சன்டேஜ் கரெக்டாக வந்துடும். என்னென்ன எல்லாம் இந்த டயட்டில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இறைச்சி வகைகள் எல்லாமே எடுத்துக்கலாம். மட்டன், சிக்கன், ஃபிஷ் ரொம்பவே நல்லது. எக் எடுத்துக்கலாம். பட்டர், சீஸ், இதெல்லாம் எடுத்துக்கலாம். நட்ஸ் அதாவது பாதாம், நிலக்கடலை, இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்னு பார்த்தா அவகேடோ எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா அதில் ஃபுல்லாக ஃபேட் தான். ஸோ அந்த ஃப்ரூட் எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ்னு பார்த்தா டொமேட்டோ, ஆனியன் எடுத்துக்கலாம். கீரை வகைகள் நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். ப்ரக்கோலி, காலிஃப்ளவர், இதெல்லாம் டயட்டில் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸில் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு பார்ப்போம். சுகர் முதல்ல இதெல்லாம் இனிப்பாக இருக்கோ அந்த ஃபுட் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ண பாருங்கள். பேக்கரி ஐட்டம், ப்ராசஸ்ட் பண்ண ஃபுட்டு, கூல்ட்ரிங்க்ஸ், ஜூஸ், இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஃப்ரூட்ஸில் அதிகமாக கார்போஹைட்ரேட் இருக்கிற உணவுகள் ரொம்ப இனிப்பாக இருக்கக்கூடியது, ஆப்பிள், பனானா, பப்பாயா, இந்த மாதிரியெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அரிசி வகைகள், பருப்பு வகைகள் எல்லாமே அவாய்ட் பண்ணணும். வெஜிடபிள்ஸ்னு பார்த்தா அதிகமாக சுகராக இருக்கக்கூடிய கிழங்கு வகைகள், கேரட், பீன்ஸ், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஹெல்த்தி வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் கீட்டோஜெனிக் டயட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கீட்டோஜெனிக் டயட் பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டைடிஷன் சீக்ரெட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.